ஆப்ரேஷன் சீதா. இது பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் இன்டர் கான்டினென்டல் லார்ஜ் வைல்டு கார்னிவோர் டிரான்ஸ்லொகேஷன் ப்ராஜெக்ட்னு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீதா வந்து 1952 எக்ஸ்டிண்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்தியாவில் சீதா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. 1952 அதுக்கு முன்னாடி எல்லோரும் அதை ஹன் பண்ணிட்டாங்க. ஹன் பண்ணனால அந்த இனம் இந்தியாவில் அழிஞ்சு போச்சு. ஆனால் வேர்ல்டில் நிறைய இடங்களில் சீதாஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாகவே இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ 2021-22 இந்த இதில் என்ன பண்ணிட்டாங்க, இதை இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நமீபியா, ஓகேவா, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த ரெண்டு கண்ட்ரீஸில் இருந்தும் நம்ம சீதாவை ரீலொகேட் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்லொகேட் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா இந்தியாவுக்கு. ஸோ நமீபியாவிலேருந்து 8, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து 12, இப்போதைக்கு மொத்தம் 20 சீதாஸை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குனோ நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய பிரதேஷில் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கும். அண்ட் இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் இன்டர் கான்டினென்டல் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதே மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல அனிமல்ஸ் வந்து என்னது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், மறுபடியும் என்ன செய்வாங்க, அதை கவர்மெண்ட் கொண்டு வந்து ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் கான்டினென்ட், ரெண்டு கான்டினென்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியா அப்படிங்கிறது ஒரு கான்டினென்ட், இந்தியாவில் எதுவும் ஒரு அனிமல் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சைனா கிட்டே இருந்தோ, ஓகேவா, இல்லை அப்படின்னு சொன்னால் மங்கோலியா கிட்டே இருந்தோ, ஸ்ரீலங்கா கிட்டே இருந்தோ கொண்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணோம்னா அது வந்து என்னது கான்டினென்ட்டுக்குள்ளேயே தான். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்து ஏஷியன் கான்டினென்ட்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்லொகேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு முக்கியமான அண்ட் முத முறையாக பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சீட்டாஸை கொண்டு வந்தாங்களே, இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்க்ளோசர்ஸில் கொண்டு வந்தாங்க. அது பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா போமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போமாஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் வாழ்வாங்க, சரியா? ஸோ அதுலேருந்து தான் இந்த பேரும் வந்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமாக ஃப்ளைட்டில் தான் என்ன செஞ்சாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துச்சு. எந்த ஒரு புது இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வேறு, இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வேறு. ஸோ ரொம்ப பத்திரமாக தான் என்ன செஞ்சாங்க, இதை கொண்டு வந்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் என்னது கூடாரகுளம், போமாஸ் கூடாரம்னு சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே தான் அழிச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் பஃபலோ மீட் வந்து என்ன செஞ்சிட்ருந்தாங்க, கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இருக்கக்கூடிய எல்லா சீட்டாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ காலர்டு, ஸோ தட் எல்லா சீட்டாஸோடைய மூமெண்ட்ஸையும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அதை ட்ராக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, டெடிக்கேட்டடாக ஒரு ட்ராக்கிங் டீமையே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. சீதாஸ் வந்து ஏன் இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாப்பா, அழிஞ்சு போச்சு, எஸ் வருத்தமான விஷயம் தான், அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே, தேவையா? டைகர்ஸ் நாளைக்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதையும் ரீஇன்ட்ரக்ஷன் பண்ணுமா? இது என்விரான்மெண்ட்டுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சி இது வந்து என்ன பண்ணுன்னா, ஓப்பன் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், இது எல்லாத்தையுமே வந்து ரிஸ்டோர் பண்ணும், பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு சீதா எப்படிங்க பாதுகாக்கும், அது என்னது, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சி கார்னிவோர்ஸ் எல்லாமே, ஐ மீன் சீட்டா டைகர் எல்லாமே கார்னிவோர்ஸ், ஓகேவா, அப்படி தான் சொல்லுவாங்க அதை. இது எல்லாமே வந்து ஹன்ட் பண்ணும், ஹன்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் மூவிலெலாம் பார்த்துருப்பீங்க. இட் ரன்ஸ் அண்ட் கேப்சர்ஸ் த ப்ரே. அதை இன்னொன்று எப்படி சொல்லலான்னா, ப்ரே ப்ரே அப்படின்னு சொன்னால் இதோட உணவு என்னது, மான், ஓகேவா, பிளாக் பக் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்களே, நம்ம வந்து மான் அப்படின்னு எடுத்துக்கோமே, மான், ஓகேவா, இல்லைனா பஃபலோஸ், ஓகேவா, இல்லை ஜீப்ராஸ், அதை வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சீதாஸ் என்ன செய்யும், அது பின்தொடர்ந்து அதை வேட்டையாடுறதுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரே இடத்துல இருக்கக்கூடாமல் அதை வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணோம், அதை தான் வேட்டையாட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்த கிராஸையும் தின்னு முடிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மவுண்டன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கங்களேன், இன்றைக்கி தான் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீ அண்ட் காஃபி பிளான்டேஷனை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கிராஸஸ் எல்லாத்தையும் எழுச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியன் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் கிராஸ் தான், அங்கே டீ காஃபி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கிராஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிராஸ் வந்து இருக்கக்கூடிய எல்லா வாட்டரையும் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும், சின்ன சின்ன ட்ராப்ஸ் தான், சரியா? இந்த ஜீப்ரா இதெல்லாம் ஓடும்போது அந்த வாட்டர் வந்து என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணும். இது மட்டும் கிடையாது, அண்ட் மற்ற ரீசன்ஸ்க்காகவும் காற்றடிக்கும் போது அதுக்கு தேவையான தண்ணி வந்து அந்த கிராஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ட்ராப் பை ட்ராப்பாக இருக்கக்கூடிய எல்லா கிராஸும் யோசிச்சு பாருங்கள், ஒரு மவுண்டன் ஃபுல்லாக கிராஸ் தான் இருக்குது, சரியா? ஸோ அந்த தண்ணி வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதுதான் வந்து அருவியே வரும், அதுதான் அந்த அருவி தான் என்ன செய்யும், ரிவராக வரும். இந்தியன் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, நார்தர்ன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து பெரினியல் ரிவர்ஸ், அதாவது கிளேஷியர்ஸ், ஐஸ்கட்டியிலேருந்து ஐஸ்கட்டி உருவி தண்ணி
வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து த்ரூ அவுட் த இயர் வருஷம் ஃபுல்லாக அந்த ஆறு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. பெரிநெல் ரிவர் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. மற்ற எல்லாமே நான் பொறியினல். ஃபார் எக்ஸாம்பிள் வைகை, இது எல்லாமே நான் பொறியினல் தான். காவேரி வந்து நான் பெரியநெல். மழை வந்தாச்சா, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்தால் தான். ஆனால் இந்த கிராஸஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வருஷத்தில் 5 மாதம் 6 மாதம் 6 ஓடிச்சுன்னா இந்த கிராஸஸ் தான் இன்னும் 2 மாதம் 3 மாதம் 6 என்ன செய்யும், நல்லா செழிப்பாக தண்ணி ஓடும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து எனது இந்த காரணி உரஸ், இந்த டைகர், இந்த சீட்டா, ஓகேவா, இது எல்லாமே தான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு, ஒரு ஃபாரஸ்ட் எக்கோ சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க. இப்போ புரியும் பாருங்களேன், இட் வில் ஹெல்ப் கன்சர்வ் பயோடைவர்சிட்டி, எஸ் ஆஃப்கோர்ஸ். வாட்டர் செக்யூரிட்டி கொடுக்குதா, கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் நடக்குது. சாயில் மாய்ஸ்சரை வந்து என்ன செய்யுது, கன்வெர்ஸ் பண்ணுது. ஏன்னா வாட்டர் வந்து என்னது, கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதுதான், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபாரஸ்ட்டு போய் பாருங்களேன். போய் பார்த்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா, காலையில் போய் பார்த்தீங்கன்னா காலை கிராஸில் வைங்க, தண்ணியாயிரும் உங்கள் ஷூஸ் எல்லாமே. ஏன் அப்படின்னா அதை நல்ல வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் இந்த மவுண்டனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமோ. ஸோ அதுதான் வந்து என்னது, ரிவர்ஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, கன்சர்வேஷன் பண்ணணும். அட் எனி காஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சீட்டாஸை வந்து திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி சீட்டாஸோட பாப்புலேஷன் வந்து என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது என்ன நியூஸ் வருது அப்படின்னு சொன்னால், 2 சீத்தாஸ் இறந்து போகுது. எதனால் இறந்து போச்சு அப்படிங்கிற காரணம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நபீபியாலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வந்தோம், ஒன்று September 2022 அண்ட் இன்னொன்று வந்து February 2023 நடந்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு டெத் பார்த்தீங்க அப்படின்னா ஷாஷா அப்படிங்கிற ஒரு சீத்தா. அது எதனால் இறந்துச்சு அப்படின்னு சொன்னால், கிட்னி ஃபெயிலியர்னால் இறந்துருச்சு அது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசண்டாக உதய் அப்படிங்கிற ஒரு சீத்தா 6 வயசு, அது இறந்து போச்சு. பட் இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ 2 சீத்தாஸோட டெத் நடந்திருக்கு. சி, உடனே டெத்ஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சீட்டாஸ் என்ன பண்ணிருக்கு, குட்டிலாம் போட்டிருக்கேன், எனக்கு பேர் தெரியல, 4 குட்டி போட்டிருக்கேன் அந்த சீத்தா வந்து, ஓகேவா. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. பட் தொடர்ந்து 2 டெத் அப்படிங்கிறது இட்ஸ் பேட் நியூஸ் ஒன்லியா. ஸோ அதுதான் அடிக்கடி இந்த நியூஸில் வந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் வந்து நிறையா சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 20 சீட்டாஸை கொண்டு வந்துட்டோங்க, அவங்கள பார்க்குறதுக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீட்டாவை பார்க்குறதுக்கு 9 ஸ்டாஃப்ஸ் தேவையா, ஓகேவா. சார் தான் லாஜிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 9 ஸ்டாஃப்ஸ், அந்த மாதிரி ஆள் வந்து என்ன செய்யலை, பற்றாக்குறையாக இருக்குது எங்ககிட்ட வந்து, என்னது, எங்கள் கையில் அதிகமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ். ஆக்சுவலாக அந்த குனாவோ நேஷ்னல் பார்க் KNP அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேசில், இதோட கோர் ஏரியா பார்த்திங்கன்னா வெறும் 748 ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் பஃபர் ஜோன் பார்த்திங்கன்னா 487. ஓகே, மொத்தமாக கணக்கு பார்த்திங்கன்னா என்ன, ஒரு 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி இப்படி அப்படின்னு வருங்களா, சரியா. உள்ளே எத்தனை சீத்தாவை கொண்டு வந்து வச்சுருக்கோம், 20 சீத்தாவை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ், வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சீத்தா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீத்தாக்கு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஏரியா தேவைப்படுதுங்க அதோட மூமெண்ட்க்கு. அது ஃப்ரீயாக மூவ் ஆகும் அதோடைய ப்ரே, அதாவது இறை தேடுறதுக்கு. ஸோ அது இருந்தால் தான் அதால் தன்னுடைய வாழ்வை வந்து ரொம்ப சரியாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அப்போ ஒரு சீட்டாக்கு வந்து 100னா இங்கே என்னது 12 சீட்டாக தான் இருக்க முடியும். பட் இங்கே என்னது 20 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து ப்ரூவ்டாக இல்லை, கவர்மெண்ட் வந்து எஸ் இதனால தான் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லவும் இல்லை, இதுவும் இல்லை. பட் திஸ் ஆர் கம்மிங் இன் த நியூஸ், திஸ் இஸ் வாட் வி வாண்ட், ஓகேவா. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா KNP, ஓகேவா, அந்த நேஷ்னல் பார்க் இருக்குல்ல, அதோடய டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சி, யாருக்குமே தெரியாது ஒரு சீத்தாக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் என்னென்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் அங்கே ஆச்சு அதை சேர்த்து. ஸோ நம்ம அதை பற்றி எதையுமே நம்ம ஸ்டடி பண்ணலை. ஸோ இனி தான் நம்மளுக்கு தெரிய வரும். சொல்லப்போனால் இப்போ தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறத நாங்கள் ஆரம்பித்தோம்ல, ஆரம்பிக்கும் போதே நாங்கள் இதை வந்து எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தோம் மீன்ஸ் எஸ், சீத்தாவோட டெத் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க, ஆஃப்ரிக்கா டு ஏஷியா. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஈவன் 50% ஆஃப் த அனிமல் பாப்புலேஷன் வந்து சர்வே ஆச்சுன்னா, அப்போனா 50% இறந்து 50% சர்வே ஆச்சுன்னா கூட இந்த ப்ராஜெக்டை ஒரு சூப்பரான சக்ஸஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மோர்டாலிட்டி அப்படிங்கிறது தடுக்க முடியாத ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 20 சீட்டா மட்டும் கிடையாது, அடுத்த வருஷம் மறுபடியும் என்ன செய்வாங்க, ஒரு 11 சீட்டா கொண்டு வருவாங்க, திரும்ப அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 சீட்டா. வருஷம் வருஷம் என்ன செய்வாங்கன்னா, ஃபேஸ் பை ஃபேஸ் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சீட்டாஸை வந்து ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேபி குனோ நேஷனல் பார்க்கில் பண்ணாமல் அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய மற்ற நேஷனல் பார்க்கில் பண்ணலாம், ஏன்னா இங்கேயே இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். அண்ட் இதுக்குன்னு எனது கைட்லைன்ஸே இருக்குது. எந்த மாதிரி கைட்லைன்ஸ்னால் IUCN அப்படின்னு இருக்குது, ஓகேவா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரூல்ஸ் ஃபார் ரீஇன்ட்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஒரு அனிமல் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, அதை நீங்கள் மறுபடியும் எங்கேருந்தாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ரீஇன்ட்ரொடக்ஷன் பண்ணணும். எஸ் இந்தியா வந்து என்ன செஞ்சுருக்கு, ஃபாலோ பண்ணியிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல வந்து ரீஇன்ட்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நேட்டிவ் ஒன்ஸ் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது, இது மூலம் புரிஞ்சுக்கணும். நேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸாட்டிக் ஒன்று இருக்குது. நேட்டிவ் அப்படின்னு சொன்னால் இப்போ குனாவோ நேஷனல் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சீட்டாஸ் இருந்துச்சு காலங்காலமாக, பட் அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, அதுதான் வந்து நேட்டிவ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏஷியாட்டிக் சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஷியாட்டிக் சீட்டா அப்படின்னு. எக்ஸாட்டிக் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த சார்ந்தது கிடையாது, அது வேறு எங்கேருந்தோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் சீட்டா, எஸ் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே எனது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ல தானே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான். ஸோ IUCN சொல்கிறது படி என்னென்னா, நீங்கள் வந்து நேட்டிவ் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு புது அனிமலை கொண்டு வந்தீங்கன்னா அது நேட்டிவ் ஒன்ஸை அழிச்சிரும், எக்ஸாட்டிக் மட்டும்தான் அங்கே வாழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, புது என்விரான்மெண்ட்டில் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த என்விரான்மெண்ட் கம்பேரபிலிட்டி சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நம்ம டீப்பாக உள்ள போக வேண்டாம். ஸோ இந்தியா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நேட்டிவ் ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லையே, அதுதான் இறந்து போச்சுல, ஸோ அதில் காம்படிஷன் எதுவுமே வரவே வராதுப்பா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக ஆஃப்ரிக்காலேருந்து, தட் இஸ் நமீபியன் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம சீட்டாஸை கொண்டு வந்து உள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்ல முடியாது, இதுவும் ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் ஃபேக்டராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். ஸோ தெரியாது, அது நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். எஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ், தேங்க்யூ வெரி மச்.